திண்டுக்கல்லில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இருசக்கர வாகனத்திற்கு பாடை கட்டி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்தாமல் உள்ள மத்திய அரசை கண்டித்து திண்டுக்கல் பேகம்பூர் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருசக்கர வாகனத்திற்கு மாலை அணிவித்து பாடை கட்டி போராட்டம் நடத்தினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது லத்தீப் உட்பட கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். எஸ்டிபிஐ கட்சி சார்பாக இன்றைய தினத்தில் மத்தியிலுடைய மோடி அவர்களை பதவி விலக வலியுறுத்தி தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் தேவையற்ற வரிகளை திணிக்கக்கூடிய அந்த மத்திய அரசை கண்டித்து இந்த ஒன்றிய அரசை கண்டித்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இந்த பெருந்தொற்று காலத்திலையும் எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு அடிப்படையும் செய்யாத இந்த ஒன்றிய அரசு கொரோனா காலங்களுக்கு முறையான ஒரு தடுப்பூசி இல்லை, நிவாரணம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை என்று பல்வேறு ஒரு நாடு சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள இந்த ஒன்றிய அரசு காரணத்தால் மத்தியிலுடைய மோடி அரசை பதவி விலக வலியுறுத்தி ராஜினாமா செய் என்ற ஒரு ஒற்றை குரலாக தேசம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி இன்றைய தினத்திலே திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. என்னுடைய பேர் எம் கே அப்துல் லத்தீப், திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம்.